திரு ரவி அவர்கள் எவ்வளவு திமிரு, எவ்வளவு பொறுப்பு. ஒரு கூட்டம் நடத்துறாரு, நடத்துட்டோம். அதுல நீட் தேர்வுல வெற்றி பெற்ற மாணவர்கள் அழைச்சு ஒரு கூட்டம். அதுல வெற்றி பெற்ற ஒரு மாணவனுடைய தந்தை திரு அம்மாசியப்பன் எந்திரிச்சு குரல் கொடுக்கிறாரு. சார், இந்த நாங்க எங்கிட்ட பணம் இருக்கு, நான் வந்து நீட் தேர்வுல தோல்வி அடைஞ்சிட்டு நான் வந்து புகார் கொடுக்கல. என்னுடைய மகன் வெற்றி பெற்றார், நீட்ல கோச்சிங் அமைச்சு எனக்கு பணம் இருந்தது, வசதி இருந்தது, நான் கோச்சிங் அமைச்சிட்டேன். ஆனா நீங்க நீட் தேர்வு ரத்து செய்யுங்க, என்ன மாதிரி எத்தனை பேர் நடக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் தைரியமா எந்திரிச்சு ஆறுல கேட்கிறாரு. இவரு ஏதோ திமுருத்தனமா, ஐ வில் நெவர் சொல்றேன், நெவர் எவர். நான் கேட்கிற திரு ஆளுநர்களே, ஹூ ஆர் யூ, வாட் அத்தாரிட்டி டு யூ ஹேவ். கேட்கிற திரு ஆளுநர்களே, ஹூ ஆர் யூ, ஆர் யூ பீப்பிள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், யூ ஆர் ஜஸ்ட் அ போஸ்ட்மேன். நாங்க சொல்றத இந்த முதலமைச்சர் சொல்றத கவர்னர் போய் ஒன்றிய அரசு கொடுக்கறது மட்டும்தான் உங்க வேலை. நீங்க ஒரு தபால்காரர், மரியாதை கொடுத்த போயிட்ட நீங்க. சவால் விடுறேன், ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மக்கள் ஓட்டு வாங்கி வந்தீங்க, ஆளுநர் பொறுப்பை ராஜினாமா செய்யுங்க. தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு தொகுதி நீங்களே முடிவு பண்ணுங்க. நான் இல்லை, எங்கள் கழகத்துடைய முக்கிய தலைவர் யாரும் கிடையாது. எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு கடைக்கோடி தொண்டை நான் நிற்க வச்சு எங்களால் ஜெயிக்க முடிஞ்சதுன்னா மக்களை சந்திங்க. உங்களுடைய சித்தாந்தங்களை தான் எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் போய் சொல்லுங்க, செருப்ப காட்டி அடிப்பாங்க. நீங்கள் ஜெயிச்சுட்டு வாங்க, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன். நீட்டுக்கு ஆடுறவா நானே வரேன்.